கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் உயிரிழப்பு. காவல்துறை விசாரணைக்கு பயந்து கைதுக்கு முன்பே எலிமருந்து சாப்பிட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக வெளியான தகவல். தனக்கே அது பற்றி தகவல் வரவில்லை என பதிலளித்த முதலமைச்சர். தமிழக வெற்றிக்கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை படங்களை அகற்ற பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் வலியுறுத்தல். தேர்தல் ஆணைய அறிவிப்புப்படி யானையை கொடியிலோ சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என கருத்து. யானை சின்னத்தை அசாம் சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது. போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைன் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசுகிறார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது தேசிய மாநாட்டு கட்சி. 90 தொகுதிகளுக்கான பங்கீடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என ஃபரூக் அப்துல்லா தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. நாட்டு வெடிகுண்டு செய்து கொடுத்தவர் சிக்கினார். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் 11 நாளாக நடத்தி வந்த வேலை நிறுத்தம் வாபஸ். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் அறிவுரையை தொடர்ந்து ஜிம்மர் மருத்துவர்களும் போராட்டத்தை கைவிட்டனர். சந்திரயான் 3 திட்டக்குழுவுக்கு விஞ்ஞான் விருது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பெற்றார் திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல். Dr. P. Veer Muthuvel. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் வங்கி அதிகாரியிடம் குறுக்கு விசாரணையை தொடங்கினார் செந்தில் பாலாஜி. விசாரணை முடியாததால் 28 தேதிக்கு வழக்கை தள்ளி வைத்தது சென்னை நீதிமன்றம். கலைஞர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் தீ விபத்து. சமைக்கும் போது ஏற்பட்ட தீ பரவியதில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம். சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் இறங்கி 1 நிறைவு. இன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படும் நிலையில் அரிய புகைப்படங்களை வெளியிட்டது இஸ்ரோ. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் கருவை கலைக்க மாத்திரை கொடுத்த பெண் கைது. கருவை கலைக்க முயன்ற பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. திசையன் விலையிலிருந்து சென்னை சென்றபோது திருச்சியில் தீப்பிடித்து எரிந்த ஆம்னி பேருந்து. பயணிகள் உடனடியாக இறக்கிவிடப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. காய்ச்சல் வலி உள்ளிட்டவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பாராசிட்டமல் தொடர்பான 156 கலவை மருந்துகளுக்கு தடை. மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் மத்திய அரசு நடவடிக்கை. டைமண்ட் லீக் தொடரில் 2 இடம் பிடித்தார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. 89.49 மீட்டர் தூரம் எறிந்து சொந்த சாதனையை முறியடித்தார்.
கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பவத்தில் எலிபேஸ்ட் தின்று தற்கொலைக்கு முயன்ற சிவராமன் மரணம் அடைந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், இதுவரை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கறது விரிவா நீங்க தெரிவிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே இருக்கக்கூடிய கந்திக்குப்பம் பகுதியில் வந்து செயல்பட்டு வந்த ஒரு தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஒரு NCC முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பங்கேற்ற 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு வந்து உடல் உபாதை ஏற்பட்டு அவருடைய பெற்றோர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற பொழுது அவர் வந்து பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது மருத்துவமனை மூலமாக தெரிய வந்தது. இதனையடுத்து மாணவியிடம் விசாரித்த பெற்றோர் பருகூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் தெரிவித்திருந்தார்கள். அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வந்து விசாரணை செய்ததில் அந்த NCC முகாம் என்ற முகாமை நடத்திய பயிற்சியாளர் சிவராமன் என்பவர் வந்து ஒரு 13 மாணவிகளிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதாகவும் ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் வந்து விசாரணையில தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து இந்த சம்பவத்தை வந்து வெளியில் யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று மறைப்பதற்காக அவருக்கு கூடுதலாக பதக்கம் கேடயம் உள்ளிட்டவர்களை வழங்கியதும் வந்து தெரிய வந்தது. இதற்கு பள்ளி நிர்வாகமும் உடந்தையாக இருப்பது வந்து விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சிவராமன் மீதும் சிவராமனுக்கு துணையாக இருந்தவர்கள் மீதும் இந்த குற்றத்தை மறைக்க முயன்றவர்கள் மீதும் வந்து அந்த காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்தார்கள். இதனையடுத்து அந்த தனியார் பள்ளியினுடைய தாளாளர், முதல்வர், 2 ஆசிரியர்கள், மேலும் சில அந்த பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து சிவராமனை வந்து தலைமறைவாகிவிட்ட காரணத்தினால் அவரை தேடி வந்தார்கள். இந்த விசாரணையின் மூலமாக இந்த NCC முகாம் என்பதே வந்து ஒரு போலியாக நடத்தப்பட்ட முகாம் என்பதும் NCC அலுவலர்கள் இதில் யாருமே இல்லை என்பதும் தெரிய வந்தது. குறிப்பாக சிவராமன் வந்து அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியை சார்ந்தவர் என்பதும் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் இவர் வந்து தன்னுடைய விசிட்டிங் கார்டில் வந்து BA LLB முடித்த ஒரு வழக்கறிஞர் என்று வழக்கறிஞர் சிம்பலுடன் கூடிய கார்டை அடித்துக் கொண்டு பலரிடமும் பழகி வந்திருக்கிறார். இவர் காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பொழுது NCC மாணவராக இருந்திருக்கிறார். அதன் மூலமாக சில NCC அலுவலர்களுடன் தொடர்ந்து இவர் தொடர்பில் இருந்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் வந்து கடந்த 19ஆம் தேதி வந்து கோவையில் பதுங்கி இருந்த பொழுது காவல்துறையினரால் சென்று கைது செய்யப்பட்டார். அப்பொழுது கைது செய்யப்படும் போது அவர் அங்கிருந்து காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் பொழுது கீழே விழுந்து காலில் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு அவருக்கு கட்டுப்போடப்பட்டு சேலம், அதாவது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் வந்து அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே தொடர்ந்து சிவராமனிடம் மீண்டும் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டு வந்த பொழுது அவர் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக கைது செய்வதற்கு முன்பாகவே ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஒரு முறையும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஒரு முறையும் 2 முறை வந்து எலிகளை கொள்ளுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எலிபேஸ்ட் என்ற மருந்தை வந்து உட்கொண்டு விட்டதாக அவர் காவல்துறையில் வந்து தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து மருத்துவர்கள் வந்து அவருடைய ரத்தத்தை மாதிரி எடுத்து சோதனை செய்து பார்க்கும் பொழுது ரத்தத்தில் விஷம் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து சிவராமன் வந்து கடந்த 21ஆம் தேதி இரவு கிருஷ்ணகிரியில் இருந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்றும் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இங்கு சேலத்திற்கு வந்து விசாரணை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். அதே போல மருத்துவர்களிடமும் அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சிவராமன் வந்து சிகிச்சை பலனின்றி சேலம் அரசு மருத்துவமனையில் வந்து உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இவர் வந்து பல்வேறு முறைகேடுகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறார். இவர் வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்டு பலரிடம் வந்து மோசடியில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருவரும் அவருடைய குடும்பத்தாரும் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வந்து ஒரு மோசடி புகார் வந்து கொடுத்திருந்தார்கள். அதில் தான் வழக்கறிஞர் என்றும் அவர்களுடைய சொத்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாகவும் கூறி சிவராமன் நீதிமன்ற ஆணை என்று ஒன்று இவராகவே போலியாக தயாரித்து அந்த ஆணையின் மூலமாக பணம் வந்து டெபாசிட் செய்ய வேண்டும் என்று 36 லட்சம் ரூபாய் அவர்களிடம் வந்து வசூலித்திருக்கிறார்.
விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி கோகுல்.